கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் என்ற தலைப்பிலே என்ன நடந்தது, ஒரு ஏழு குறிப்புகளை சுருக்கமாக உங்கள் முன்னால் வைக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் என்ன? ரோமர் 1:4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசுவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாய் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் அவர் தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் முதலாவது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் என்பது அப்படியே நிரூபிக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் அது நிரூபிக்கப்பட்டிருக்க முடியாது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் எல்லாவற்றுக்கும் மகுடம் சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. இயேசு மரித்தார், மரித்ததில் எவ்வளவோ நன்மைகள் நமக்கு இருக்கிறது. அதேவேளை மூன்றாவது நாளில் அவர் உயிரோடு எழும்பினபடியினால் தான் அது எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. எனவே நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் நமக்கு வழியாக இரட்சகராக அனுப்பினவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையிலே தேவனுடைய குமாரன் தான். அவரை பின்பற்றினால் தேவனை நாம் அடையலாம், பரலோகத்தை சுதந்திரிக்கலாம் என்கிற ஒரு பூரண நிச்சயம் நமக்கு உண்டாகிறதற்காக இந்த உயிர்த்தெழுதல் தான் இயேசுவை தேவகுமாரன் என்று நிரூபித்து விட்டது என்று பவுல் அழகாய் எழுதி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. இரண்டாவதாக, எபிரேயர் நிருபம் 9:11-12 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த படியினால்தான் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அர்ப்பணித்து நம் எல்லாருக்காக, நம்முடைய மீட்புக்காக மரித்தார். இது எதை காட்டுகிறது என்றால், ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பலி பலிபீடத்தின் மேல் செலுத்தப்பட்ட நிகழ்வை காட்டுகிறது. ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு தம்மையே ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்ம எல்லாருக்காக அர்ப்பணித்து பலிபீடத்தில் சிலுவையில் ஒரு பலியானார். அப்படி பலி ஆக்கப்பட்டதனால எல்லாம் முடிந்து விடவில்லை. பிறகு அந்த பலியினுடைய இரத்தத்தை ஆசாரியன் எடுத்துக்கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் சென்று அங்கே இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேல் அதை தெளிக்க வேண்டிய முறைப்படி தெளித்து விட்டு
அவன் திரும்பி வர வேண்டும். அப்பதான் இங்கே செலுத்தப்பட்ட இந்த ஜனங்களுடைய பாவத்துக்கு நிவாரணத்துக்காக செலுத்தப்பட்ட ஆட்டு பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் மரித்தார், அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து கர்த்தரிடத்திலே கடந்து சென்ற பொழுதுதான், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பிரவேசித்த வேளையில் தான் இந்த சிலுவையில் செலுத்தப்பட்ட பலி அங்கே தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகின்ற முழுமை பெறுகின்ற ஒரு நிலை அங்கே உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு ஆசாரியன், ஒரு பலி மிருகம், ரெண்டு ஆசாரியன் தான் இந்த பலியை செலுத்துகிறவர். ஆனால் இயேசுவை பொறுத்தமட்டிலே அவரே பலி மிருகமாகவும் அவரே ஆசாரியனாகவும் செயல்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே சிலுவையிலே அங்கே பலிபீடத்திலே பலி செலுத்தப்படுவது போல இயேசுவே தம்மை பலியாக்கி கொண்டார். அடுத்தது, ஒரு ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் பாவ நிவர்த்தி செய்வது போல இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாக அவரே பிதாவின் சமூகத்தில் பிரவேசித்து இங்கே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிப்பால் கைகளினால் செய்யப்பட்ட கூடாரத்திலே பிரவேசித்து பிராயச்சித்தி செய்வார்கள். ஆனால் அங்கே கைகளினால் செய்யப்படாத தேவனுடைய மெய்யான பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த தேவ சமூகத்துக்கே இயேசுவானவர் கடந்து சென்று முழு மனுக்குலம் ஆதாமின் சந்ததிக்கு பாவ நிவர்த்தியை செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எனவே பாவத்துக்காக இயேசு செலுத்தின, தம்மையே செலுத்தின பலி இயேசுடைய உயிர்த்தெழுதலில் தான் பூரணம் அடைகின்றது. ஹல்லேலூயா. அதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:10-11 நாம் 11:12 அதை வாசித்தோம். அது போலவே அந்த 23:24 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாக அது எழுதப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவானவர் நமக்காக பிரத்யட்சமாய் பரலோகத்திலே தேவ சமூகத்திலே என்ன செய்து விட்டார்? பிரவேசித்து விட்டார். ஆகவே அவரே பிரதான ஆசாரியனாய் நின்று அந்த பலியை முழுமைப்படுத்தி அழகாய் செய்து முடித்து விட்ட காரணத்தினாலே உலகம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians 15:17 கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்க, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆகவே பாவத்துக்கு பலியான இயேசு கிறிஸ்து மறுபடி எழும்பினபடியினால் தான் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படத்தக்கதான ஒரு கிரியை பூரணமாய் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. அவர் மரித்து அப்படியே போயிருந்தால் இவ்வளவு ஒரு பலியும் செலுத்தி விட்டோம், பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் எல்லாம் அப்படியே இன்னும் உங்கள் பாவத்திலேயே இருந்திருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் பாவ மன்னிப்பு தேவ சமூகத்தில் இருந்து நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை உலகமெல்லாம் கொண்டாடும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் முதலாவது அவர்தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை நிரூபித்திருக்கின்றது. இரண்டாவது, இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு அவர் சிலுவையில் செய்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பூரணமாக பெற்று தந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. எனவே பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கிடைக்கின்றது. ஹல்லேலூயா. இல்லை என்றால் ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஊழியமே நடந்திருக்காது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால்
பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள் ஒரு ஊழியமும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே தளர்ந்து போயிருப்பார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களை செயல்படுத்தி அவர்களை ஊழிய பாதையில் இறக்கி விட்டார் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அந்த பிரசங்கங்களின் மூலமாக பாவ மன்னிப்பு என்பது எல்லா இடங்களுக்கும் அது தெரிவிக்கப்பட்டது. மக்கள் இயேசு எங்களுடைய இரட்சகர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் தடையில்லாமல், இன்று வரைக்கும் அழகாக அந்த பாவ மன்னிப்பு என்கிற மாபெரும் மீட்பு இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா தலைமுறைகளுக்கும் அது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்க காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததினால். அல்லேலூயா. அவர் மட்டும் உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்காது. இயேசு உயிர்த்தெழுந்த காரணத்தினால் இன்றைக்கு நாமும் எத்தனையோ மக்களும் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. பாவத்துக்கென்று ஒரு தரம் மாறித்தார், அவர் மாறித்தார், தரம் மாறித்தார். பாவத்திற்கென்று ஒரு தரம் மாறித்தார், அவர் மாறித்தார், ஒரு தரம் மாறித்தார். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, மறிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை. யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா. யூத ராஜ சிங்கம். ஆமென். அல்லேலூயா. பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் என்றும் மரித்திருக்க போகிறதில்லை, அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. எழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர் இனி மரிக்க போகிறதில்லை. நமக்கு பாவ மன்னிப்பை பூரணமாய் தந்திருக்கிறார். எனவே இனி ஒரு பாவ மன்னிப்புக்கென்று ஒரு பலி தேவையில்லை, கிடையாது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஏக பலியில் எல்லா மனிதன், ஆதாமின் சந்ததி, இப்பொழுது இருக்கிறவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள் அனைவருக்கும் அந்த பாவ மன்னிப்பு ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று பகல் வேளையிலே இந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லுகிற விலையேற பெற்ற பாக்கியத்தை இன்னும் சொந்தப்படுத்திக் கொள்ளாமல் யார் இந்த கூட்டத்திலே செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததும், சிலுவையில் ஏறி ஜீவனை கொடுத்ததும், மரணத்தை ஜெயித்து எழும்பினதும் எல்லாம் எதற்காக என்றால், இந்த மாபெரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தருவதற்கு. இந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்றால் நரகம்தான் நாம் போய் சேர வேண்டிய இடமாயிருக்கும். அங்கே அது சதா காலமும் வாதிக்கப்படுகிற இடம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. வேதனைக்கு முடிவே இல்லை, வேதனைக்கு ஒரு இடைவெளியே கிடையாது. அப்படிப்பட்ட சதா காலமும் வாதிக்கப்படுகிற ஒரு இடம் நரகம். அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்று சொல்லப்பட்டிரு, பாதாளம், வேதனை உள்ள இடம். ஆகையினாலே இந்த இடத்திற்கு நாம் செல்லாதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், சிலுவை பலியினால் வருகின்ற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொண்டோம் என்றால் நம்முடைய ஆத்மா பரலோகத்திற்கு செல்லும். ஹல்லேலூயா. அங்கே நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி, இடையில்லாத முடிவில்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை, சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லாத அருமையான ஒரு பேரின்ப பெருவாழ்வு. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்று தரும்படிக்குதான் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே இவ்வளவு கஷ்டத்தை ஏற்று மரணத்தையும் ருசி பார்த்து அதை ஜெயித்து எழும்பினார். அல்லேலூயா. எனவே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, நம்முடைய உள்ளத்திலே நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் ஒரு பாவி, எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியினால் வரக்கூடியதான அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு தேவை, வேண்டும் என்று நீங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டும். எனக்கு அது வேண்டும், நான் ஒரு பாவி, என் பாவத்தை இயேசு மன்னிச்சாதான் நான் பரலோக தேவனுக்கு முன்னால போய் நிக்க முடியும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும். ஆகவே இயேசுவே, உம்முடைய
ரத்தத்தினாலே என் பாவங்களை மன்னியும் அப்பா, உம்முடைய சிலுவை பலியினாலே என் பாவங்களையும் மன்னியும் அப்பா என்று இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். உண்மையாய் மனம் திறந்து மனஸ்தாபத்தோடு, நான் ஒரு பாவி, இவ்வளவு நாள் இந்த ரகசியம் தெரியாம வாழ்ந்துட்டேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசுவே எனக்கு இந்த பாவம் மன்னிப்பை தாங்க, நான் செஞ்ச எல்லா பாவங்களை எனக்கு மன்னிங்க, பரம்பரை பரம்பரையா வந்த ஜென்ம பாவமா இருந்தாலும், நான் செய்த கர்ம பாவமா இருந்தாலும், எல்லா ஜென்ம கர்ம பாவங்களை எல்லாம் என்னை விட்டு நீக்கி என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி உள்ளவனாய் மாற்றுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி கேட்கணும். அந்த உண்மையான வேண்டுதல், உண்மையான ஜபம், முதலாவது உண்மையான ஏற்றுக்கொள்ளுதல், நான் ஒரு பாவிதான் சொல்லி, அடுத்து அந்த பாவ மன்னிப்பை இயேசுவிடத்தில் கேட்கிற உண்மையான வேண்டுதல், இது வரும்போது நிச்சயம் சந்தேகம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின்படி உங்கள் சகல பாவங்களை மன்னித்து போடுவார். ஹல்லேலூயா. சகல பாவங்கள், சின்ன பாவமா இருந்தா, பெரிய பாவமா இருந்தாலும், மோசமான பாவமா இருந்தாலும், நீங்க மோசம் இல்லைன்னு நினைக்கிற பாவமா இருந்தாலும், எல்லா பாவங்களை அட் ஒன் ஸ்ட்ரோக், ஒரே நேரத்துல அப்படியே அவர் ரத்து பண்ணி விடுவார். அல்லேலூயா. பெரிய கடனாளி, பயங்கரமான கடன் இருக்கு, அப்போ வேற வழி இல்லை, ஆனா அவருக்கு சிலர் எல்லாம் கூடியிருந்து, சரி இந்த இவர் எங்களிடத்தில் பட்ட கடனை நாங்கள் ரத்து செய்கிறோம், அப்படி ஒரு எழுத்து எழுதிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவருடைய கடன் பாரம் அவரை விட்டு மாறி எவ்வளவு பெரிய விடுதலை, சந்தோஷம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்முடைய சகல பாவங்கள் நம்மேல் பாவ சுமை அப்படியே அழுத்தி வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. பாவத்தினாலே சாபம், பாவத்தினாலே வியாதி, பாவத்தினாலே பிசாசின் பிடி, பாவத்தினாலே பல நஷ்டங்கள், கஷ்டங்கள், பயங்கரமான நெருக்கங்கள், இது அனைத்தும் அட் ஒன் ஸ்ட்ரோக் இயேசுவை நாம் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகின்ற, இயேசுவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு நேரத்துல இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அடியோடு மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்ம முதலாவது பெற்றுக்கொள்ளணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நாளைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதே உங்கள் உள்ளம் திறக்கட்டும், உங்கள் கண்களில் கண்ணீர் வரட்டும், ஐயோ நான் ஒரு பாவி என்கிற ஒரு உணர்த்துதல், ஒரு குத்துதல் உள்ளத்திலே வரட்டும், இயேசுவே என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசு உங்க பாவங்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அதை உணர முடியும், உணர முடியும், ஒரு பெரிய சந்தோஷம் உங்க உள்ளத்துல வர்றதை நீங்க பாப்பீங்க. இதுவரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவித்திருக்கவே மாட்டீங்க, ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்கள் நடுவிலே பயங்கர சந்தோஷம் உண்டாயிருக்குமா. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் இன்றைக்கு அந்த மனம் திரும்புதலுக்குள், இந்த பாவ மன்னிப்பை பெறுகிற அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னா தேவ தூதர்கள்லாம் அங்க பயங்கரமா டான்ஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, ஒரு ஆத்துமா, உங்களுடைய ஒரு ஆத்மா முழு உலகத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வையிலே விலை உயர்ந்தது. ஆமென். கைகளை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அப்போ அதனாலதான் அங்க பெரிய கொண்டாட்டம், பெரிய சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு தான் நமக்குள்ளே கிடைக்கிற பாவ மன்னிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்க உள்ளத்துல ஒரு நல்ல நிச்சயம் வந்துடும், பாவ மன்னிப்பின் நிச்சயம், என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார், நான் இனி பாவி அல்ல, அதுதான் அந்த விசுவாசம், அந்த நிச்சயம், இதையும் இயேசு உங்களுக்குள்ளே தருவார். எனவே நீங்கள் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு, என் பாவத்தை இயேசுதான் மன்னிக்க வல்லவர், வேற எதுவும் மன்னிக்க முடியாது, என் பாவத்தை நானா சரிபடுத்திக் கொள்ள முடியாது, வேற எதுவும் அதுக்காக வைக்கப்படல, ஒன்லி ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி வே ஜீசஸ், இயேசு கிறிஸ்து தான் அதுக்கான வழி, இயேசுடைய சிலுவையிலிருந்து தான் அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இயேசுடத்துல மனமாற கேட்கணும், கேட்கும் பொழுது இயேசு அதை தருவார், இந்த சந்தோஷம் அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள வந்துடும், அப்பதான் நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் பாவி பாவின்னு நீங்க நினைக்க கூடாது, அதுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த நிச்சயத்தையும் இந்த சந்தோஷத்தையும் கொடுத்துட்டாருன்னா எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். இனி பாவமொட்டாமல் வாழுகின்ற பரிசுத்த வாழ்வுக்காக நாம் அடுத்த கட்டம் முன் செல்ல வேண்டும்.
முழுகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபையிலே அங்கம் வகித்து பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை உபதேசங்களை கற்றுக்கொண்டு ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினாலும் இந்த வசனத்தின் நிறைவினாலும் நாம் பரிசுத்த பாதையில் இயேசுவுக்காக இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 15:14 வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இங்கே 2 காரியங்களை சொல்லுகிறார், ஒவ்வொன்றாய் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவதாக, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா. அப்ப கிறிஸ்து எழுந்ததினால் தான் இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்த நம்முடைய பிரசங்கங்களுக்கு ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னா என்ன மீனிங்? ஒரு மீனிங்கும் இல்லை. நல்லா கவனிச்சீங்க. கிறிஸ்து நல்ல ஒரு ஆத்மாவாக வாழ்ந்து காட்டினார். நல்லது எல்லாரும் பின்பற்றுகின்ற நல்ல பாதைகளை காட்டினார், நல்ல போதனைகளை கொடுத்தார். மரித்தார், போய்விட்டார். ஐயோ பாவம் என்று இருந்திருந்தால் என்ன பிரசங்கம்? இன்னைக்கு பலரை பற்றி நடக்குது பாத்தீங்களா பிரசங்கம். இந்த பிரசங்கம் தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்க வேணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மதங்கள் மத பிரச்சாரம் பண்ணுகிறார்களே, மதங்களை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த மத கோட்பாடுகள் எப்படி பிரசங்கிக்கப்படுகின்றன? ஒரு நாள் வாழ்ந்து மரித்து மண்ணோடு போன ஏதோ ஒரு மனிதன், அவன் சொல்லி வைத்தது, அவன் எழுதி வைத்தது, இதைத்தானே ஒவ்வொரு மதங்களும் பிரசங்கங்கள் பண்ணிக்கொண்டு வருகின்றார்கள். இயேசு உயிர் தெழும்பாமல் போயிருந்தால் நம்முடைய பிரசங்கமும் அதில் ஒன்றை போலதான் இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த காரணத்தினாலே இப்ப மற்ற எல்லாருடைய பிரசங்கங்களை பார்க்கிறோம். நம்முடைய பிரசங்கத்திற்கு அர்த்தம் உண்டு, மதிப்பு உண்டு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதுதான் விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பிரசங்கம் பண்றோம்னா என்னதோ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு செத்து மண்ணடியில போன ஒருவரை பற்றி நாம் பேசவில்லை. அவர் மண்ணில் வைக்கப்பட்டார், கல்லறையில் வைக்கப்பட்டார், ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் இன்றைக்கும் அமர்ந்திருந்து எல்லா அகிலாண்டத்தை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை பற்றி நாம பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆமென். அப்ப இந்த பிரசங்கத்துக்கும் மற்ற எந்த பிரசங்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஆமென். இந்த பிரசங்கத்தையும் இன்னொரு பிரசங்கத்தையும் ஒன்று போல நீங்கள் பாவிக்க கூடாது, நினைக்க கூடாது. இந்த பிரசங்கம் ஜீவனுள்ள கர்த்தர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கும் தன் பிரசங்கத்தின்படியாக, தன் வார்த்தையின்படியாக கிரியைகளை அப்படியே செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய பிரசங்கம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் பவுல் அழகா சொன்னார், நாங்க இவ்வளவு தூரம் ஒவ்வொரு தேசம் தேசமா வந்து நான் பிரசங்கம் பண்றேன்னு. அந்த இயேசு கிறிஸ்து அன்னைக்கே செத்து அப்படி போயிருந்தாருனா நான் பிரசங்கம் பண்ணனால என்னையா பிரயோஜனம்? ஆனா இன்னைக்கு என் பிரசங்கம் விருதா? கிடையாது. என் பிரசங்கத்துக்கு ஒரு மீனிங் உண்டு, என் பிரசங்கத்துக்கு ஒரு பவர் உண்டு. என்னன்னு சொன்னா, என் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எனவே இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த விசுவாசத்தோட பிரசங்கம் பண்ணணும். இந்த ஒரு மனசுல அந்த ஒரு தைரியத்தோட பிரசங்கம் பண்ணணும். நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை சும்மா ஏதோ அந்த ஒப்புக்கு இது பண்ணுகிற மாதிரி, ஒப்புக்கு பேசுற மாதிரி ஏதோ பேசிட்டு போற வார்த்தை இல்லை. ஏதோ மற்றவர்களுக்கு நாலு நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. இது ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. ஆமென், ஆமென். இது போகும் பொழுது அந்த உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். அதான் இந்த பிரசங்கத்துடைய வித்தியாசம். ஆமென். Praise the Lord. Hallelujah. அதாவது மற்றவருடைய பிரசங்கங்கள் ஒருவேளை அந்த நேரத்துக்கு கொஞ்சம் உணவு போல இருக்கலாம். சில நல்ல காரியங்கள், நல்ல நீதிநெறி கொள்கைகள் ஆகாரம் போல கிடைச்சிருக்கலாம். ஆனால் நாம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கங்களோ ஜீவ விதைகளாக. ஆமென். அது வெறும் ஆகாரமாய் சாப்பிட்டு போகிற விஷயம் அல்ல, அது ஆகாரமாகவும் அது விதையாகவும் பயன்படுகின்ற விஷயம். ஆமென். இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் போனால் அது முளைத்து எழும்போம். ஒரு பிரசங்கம் சும்மா வராது. தேவன் அனுப்புகிற வார்த்தைகள் வீணிலே திரும்பாது. அது தேவன் அனுப்புகிற காரியமாக அந்தந்த உள்ளங்களிலே அது வாய்க்கும். அது விழுந்தால் அது முளைக்கும், அதனுடைய கிரியை உண்டாகும்.
பேதுரு முதல் முறை இந்த பிரசங்கத்தை செய்தார். அந்த பிரசங்கத்திலே 3000 பேர் உள்ளத்திலே குத்துண்டவர்களாய் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு முறை அவர் பேசின பொழுது 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? பேதுரு பேசின இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகள் எல்லா உள்ளங்களிலும் விழுந்து அப்படி முளைக்க தொடங்கிருச்சு, முளைக்க தொடங்கிருச்சு. உடனே உணர்வு வந்துருச்சு. எல்லாம் கேட்டாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும். உணர்வு வந்துருச்சு. அந்த உணர்வு வந்த உடனே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அது போலதான், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பண்ணுகிற ஒவ்வொரு பிரசங்கங்களும் இப்படிப்பட்ட ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2:4-5 ஆகிய வசனங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை பற்றி இன்னும் பேசுகிறார். என்னுடைய பிரசங்கம் மற்றவர்களுடைய பிரசங்கத்தை பார்க்கலும் என்ன வித்தியாசம்? நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு உங்களுக்குள்ளே உருவாகின்ற வளருகின்ற அந்த விசுவாசம், விதையாகிய வசனத்திலிருந்து வளருகின்ற செடி தெய்வ விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது மனுஷனுடைய ஞானத்தினாலே உள்ளது அல்ல, அது தேவனுடைய பலத்தினால் நிற்கிறது. அல்லேலூயா. மற்ற பிரசங்கங்கள் எல்லாம் மனிதனுடைய ஞானம், மனிதன் சொன்ன நல்ல அறிவுரைகள், அவனுடைய ஞானம் அதுதான் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் என்னுடைய பிரசங்கமோ மனித ஞானத்துக்கு அடுத்தது அல்ல, இது தேவ பலம், the power of God, தேவனுடைய வல்லமையினால் வருகின்ற வார்த்தை. ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை உங்களுக்குள் விசுவாசமாகிய செடியை முளைக்க பண்ணும். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல். நான் வந்து உங்களை கவர்ச்சித்துக் கொள்ளும்படி நயவசனிப்பு பண்ணி என்னென்னமோ கருத்துக்களை தூக்கி போட்டு உங்களை கவர்ந்து கொண்டு அப்படி நான் மனுஷன் ஞானத்துல பேச வேண்டிய அவசியம் அல்ல. என் பிரசங்கத்தில் இருக்க வேண்டியது என்ன? ஆவியும் பலமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆவியும் தேவ ஆவியினுடைய வல்லமையும் என் பிரசங்கத்தில் இருக்க வேண்டும், இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இன்னும் அவருடைய பிரசங்கத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது வாசிக்கலாம் 12-13 வசனங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தை குறித்து சொல்லுகிறதை பாருங்கள். இந்த பிரசங்கம் உலகத்தின் ஆவியினால் வருகிறது அல்ல, இது தேவனுடைய ஆவி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியினாலே வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பைபிள் வசனத்தை அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு உலகத்தின் ஆவியோடும் பிரசங்கம் பண்ண முடியும். பைபிள் வசனத்தை உலகத்திலே நல்ல கல்வி பாருங்க, உலகத்துல பல கல்விகள் இருக்கு, அதுல எல்லாம் சிறந்த கல்வி தியாலஜிக்கல் எஜுகேஷன், வேத கல்வி, இறை கல்வி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே இறை கல்வியை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் அவருடைய ஒத்தாசையும் இன்றி சும்மா அறிவுசார் கல்வியாக கற்று அதான் உலகத்தின் ஆவியை கொண்டு பிரசங்கம். உலகத்துக்கு ஏற்றபடி நன்னறி போதனைகளை இந்த களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம், அது சிறிய பிரயோஜனத்தை தான் கொண்டு வரும். ஆனால் இதே பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை ஆவியானவருடைய நடத்துதலோடும் வல்லமையோடும் எடுத்து நாம் பிரசங்கிக்கும் பொழுது அது மகாபெரிய பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த ஆவியின் பலத்தினால் வருகின்ற வார்த்தைகள், ஆவியானவர் தருகின்ற வார்த்தைகள், ஆவியானவர் காண்பிக்கின்ற அந்த அனுபவங்களோடு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் புரிந்து கொள்ள மாட்டான், ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து எடுத்துக் கொள்ளுகிறான். ஆமேன். இதுதான் அவருடைய பிரசங்கம். அப்போ பாருங்கள் நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கம் தேவ ஆவியின் பலத்தோடு வருகிற பிரசங்கமா இருக்க வேண்டும். Praise the Lord.
ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து மார்க்கத்துக்கும் மற்றதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அடுத்து நான் சொன்னேன், கிறிஸ்து மார்க்கத்திலும் சரி உலகத்தின் ஆவியை பெற்று பிரசங்கம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்த நடத்துதலோடும் அவர் கற்றுத்தருகிற அனுபவத்திலே பிரசங்கம் பண்ணணும். இன்னும் ஒன்றை கூட இதிலே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4:5 நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இது பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை. ஒரு கிறிஸ்தவ பிரசங்கம் நடக்கிறது என்றால் அது எந்த பாஸ்டர்ஸா இருக்கட்டும், எந்த இவாஞ்சலிஸ்டுகளா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்களுக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் பண்ணுகிற பிரசங்கமாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த பிரின்சிபிள்ஸ் கரெக்டா வச்சிருக்கணும். அது தேவ ஆவியிலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொந்த கருத்திலிருந்து வரக்கூடாது. அடுத்து இந்த உலகத்தின் ஆவியின் பலத்தோட உலக ஞானம் இதுகளை வச்சு பயன்படுத்தி அல்ல, தேவ ஞானம் தேவ ஆவியின் பலத்தோட பேசணும். அடுத்தது முக்கியமா எங்களையே பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சிலர் பிரசங்கத்திற்கு வாய்ப்பு கிடைத்தா என்ன பண்ணுவாங்க, எழும்பி நின்று தங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பா, நான் யார், நான் இன்னார், அப்படி இப்படின்னு அதுக்கே டைம் எடுத்துருவாங்க. கடைசியில பார்த்தா ஆண்டோட வசனத்தை சும்மா ஊருகா தொட்ட மாதிரி தொட்டுக்குவாங்க. இப்படித்தான் நடக்குது. ஏன் அவர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள். இப்போ நாம் நம்மை வெளிப்படுத்தினதுனால் தேவனுடைய கிரியை ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆமென். இதை நாம் எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். நம்மை பற்றி சாட்சிகள் சொல்லலாம், அது நல்லது. நாம் இயேசுவிடத்திலிருந்து பெற்ற அனுபவங்களை, கற்றுக்கொண்ட அனுபவங்களை தேவைக்கேற்ப, அதுவும் தேவனுடைய ஒரு நடத்துதலோடு கூட அதை சொல்லணும், என்ன வெளிப்படுத்தணும் உள்ளதுக்காக நம்ம பண்ணி கொண்டிருக்க கூடாது பிரசங்கத்தை. அது தேவை வந்தால் அது தேவன் அந்த நேரத்தில் நினைப்பூட்டி தருவார், பேச ஒரு ஏவுதலை தருவார், அப்பொழுது பேசிக்கொள்வோமே தவிர, மற்றபடி நம்மை எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதுதான், அப்பதான் இந்த பிரசங்கம் உயிர்த்தெழுந்த கர்த்தர்னாலே இந்த பிரசங்கம் வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. அதே வேளையில் நாமும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் கூடவே இருக்கின்றன. இந்த பிரசங்கத்திலே நம்மை வெளிப்படுத்துகின்ற, நமக்கு ஒரு சுயநல விளக்கம் கொடுப்பதற்காக இந்த பிரசங்கத்தை பயன்படுத்துவது, நம்மை பெரியவன் என்று காட்டுகிறதற்காக இந்த பிரசங்கத்தில் ஒரு பகுதியை பயன்படுத்துவது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன், சில வேளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீர்னு அந்த ஃப்ளோ கட் ஆயிடும், ஃப்ளோ கட் ஆயிடும். எனக்குள்ளேயே அழுது கொண்டிருப்பேன், ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். ஒரு பக்கம் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் ஆண்டவர் எங்கேயோ ரூட் மாறிட்டனே, கால் எடுத்து வலது பக்கம் இடது பக்கம் வச்சுட்டனே, ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டனே என்று சொல்லி எத்தனையோ தடவை நான் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். நாம் கவனிக்கணும். போற போக்குல போகட்டும், நமக்கா பேச தெரியாது, எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எந்த வசனத்தை தொட்டாலும் நமக்கு 4 வார்த்தை பேச முடியும் அப்படின்னு நினைச்சா பேசிட்டே இருக்கலாம். ஆஃப் நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் இருக்காது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு சின்ன இடமானாலும் பெரிய இடமானாலும் நாம் இந்த கவனம் என்னை வெளிப்படுத்த அல்ல, என்ன கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே நான் எழுந்து நிற்கிறேன். அல்லேலூயா. அங்க அழகா சொல்லுகிறார், கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களை எப்படி இன்னும் சொல்லி வெளிப்படுத்துவோம், இயேசுவை நிமித்தம் ஊழியக்காரர். ஊழியக்காரன் உள்ள வார்த்தை அழகான வார்த்தை, அதுக்கு உண்மை வார்த்தை வேலைக்காரன். ஊழியக்காரன் யாரு சொல்லுங்க? சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய பணியாள், வேலைக்காரன், பணிவிடைக்காரன். அப்ப எங்களை நாங்கள் எப்படி நினைத்து பேச வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இந்த தாழ்மை, இந்த தெளிவு நமக்குள் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதிலே கிறிஸ்து வெளிப்படுவார், அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய நோக்கம் நிறைவேறும். ஆமென். எனவே நம்முடைய பிரசங்கம் இன்றைக்கு வல்லமை உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருப்பதற்காக கிறிஸ்து அன்று உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் பாத்துங்க. நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம்னா இது பெரிய பாக்கியம். அரசியல் எத்தனையோ மேடைகள்ல பிரசங்கம் பண்ணுகிறார்கள்,
விஞ்ஞானத்தை பற்றி பிரசங்கம் பண்றாங்க, வேற எத்தனையோ காரியங்களை பற்றி பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. வேற மத பிரசங்கங்கள் எத்தனை இன்னைக்கு நடக்குது. இது அனைத்தை பார்க்கிலும் எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற இந்த பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுதான் கோடி புண்ணியம். அல்லேலூயா. அதனால நான் விரும்புகிறதெல்லாம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி பிரசங்கம் பண்றவங்களா மாறணும். உண்மையாக அதை நான் விரும்பி கொண்டிருக்கிறேன். பிரசங்கம்னா ஒருவேளை எல்லாரும் வந்து இங்க சண்டே சர்வீஸ்ல, சரி நாளைக்கு பிரதர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, சிஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு நாங்க சொல்ல போறது இல்லை, சரியா? ஆனா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. ஏன் உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணக்கூடாது? டெய்லி எங்க தெரியுமா பிரசங்கம் பண்ணலாம்? உங்க குடும்ப ஜபத்துல பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. குடும்ப ஜபத்துல தகப்பனும் தாயும் மாறி மாறி பிரசங்கம் பண்ணுங்க. அஞ்சே நிமிஷம், அதுக்கு மிஞ்சி போக கூடாது. ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். பிள்ளைகள் பிற உறங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, பிரசங்கம் பண்ண நேரம் கிடைச்சுன்னு என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இது வந்து 5 minutes பிரசங்கம் தான். ஆனா அதை கரெக்டா நீங்க செய்து பாருங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அன்று வாசித்த வேத பகுதியில இருந்து ஒரு வசனத்தை, ஒரு கருத்தை எடுத்து அதை அந்த பிள்ளைகளுக்கு நடைமுறைக்கு ஏற்ற விதத்திலே புரியத்தக்கதாய் ஒரு சின்ன ஆலோசனை. அந்த பிரசங்கம் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் உருவாக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் அப்பா செஞ்சா ஒரு நாள் அம்மா செய்யுங்க, மாறி மாறி செய்யுங்க. இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற அழகான வாய்ப்பு. இதுக்கு வேற யாரும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய்ய தொடங்க. இந்த ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை வாய் திறந்து சொல்லுகிற பாக்கியம் இருக்குதே, நீங்க சொல்லி பாருங்க. அப்பதான் அதனுடைய ருசியும் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. என்னைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கு மேல எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ வாய்ப்புகள். என்னுடைய தாயாரை குறித்து இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இப்பவும் அதான் ஞாபகத்துக்கு வருது. நான் சொல்லுகிறேன், நாங்கள் அன்றைக்கு நாகர்கோயில தங்கியிருந்தோம். காட்டாத்துறையில ஆராதனைக்கு வருவோம். 24 kilometers இங்க வந்து பிரசங்கம் கேட்டுட்டு போகும் பொழுது என்னுடைய தாயார் பிரசங்கம் அவ்வளவு நோட்ஸ் எடுத்துக் கொள்வாரு. அன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராத்திரி ஆகும் பொழுது அங்கே ஒரு 4-5 பெண்கள் அவருடைய நண்பர்கள் கூடிக்கொள்வார்கள். அப்படியே வீட்டு வாசல்ல பின் வாசல்ல உட்கார்ந்து பேசுவார்கள். பேசும் பொழுது இங்க பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை எடுத்து பாயிண்ட் பாயிண்டா அவங்களுக்கு இன்னொரு பிரசங்கம் பண்ணுவார்கள், சுருக்கமாய் சொல்லி கொடுப்பார்கள். அங்க வந்திருக்கிற இன்னொரு சகோதரி அவர்களுடைய சர்ச்சில் பாஸ்டர் சொன்னது சொல்லுவார்கள். பாருங்க பிரயோஜனம். அதுல சிலர் சர்ச்சுக்கு போகாதவர்கள் அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். ஏன் நாம் இதை செய்யக்கூடாது? இதுக்கு மேடை தேவையில்லை, மைக்கு தேவையில்லை, அரேஞ்ச்மெண்ட் தேவையில்லை, புரோட்டோகாலோ ஆர்டர் ஆஃப் சர்வீஸோ ஒன்றும் தேவையில்லை. சாதாரண சம்பாஷணை மூலமாக. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அவர் சந்தை வெளிகளில் போய் நின்று ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்து தேவனுடைய வார்த்தையை சொன்னாராம். ஆமென். பவுலுக்கு மேடை கிடைத்தால் மேடை கிடைக்காவிட்டா என்ன செய்வாராம்? கிடைக்கிறத மேடையா மாத்திக்கிடுவாரு. சம்பாஷணை மூலமாக என்ன பண்ணுவாரு? வார்த்தை தான். திருவசனம் வந்து எப்போ என்ன செய்யணும்? சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்கும்படி என்ன செய்ய? ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. எனவே நம்ம தான் சமயத்தை உண்டாக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். நான் இப்ப சொல்லுகிறதெல்லாம் சிம்பிள், எல்லாரும் செய்யலாம். நான் எல்லாம் விரும்புறது அவரவர் அவருடைய வீட்டுல ஒரு வீட்டு கூட்டம் நடத்தலாம். எதுக்கு ஊழியக்காரரை தேடணும்? நீங்களே நடத்தலாம். இத்தனை வருஷம் எப்ரேல சொல்லியிருக்கு, காலத்தை பார்த்தால் சொல்லுங்க நீங்களே எப்படி இருக்கணுமா? நீங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, இதுதான் உங்க ஃபெயிலியரே. போதகர்னா என்ன போல இந்த பாஸ்டர் டெசிக்னேஷன் நினைக்காதீங்க. போதகர்னா டீச்சர், சொல்லி கொடுக்கிறவர். அதான் காலத்தை பார்த்தால் எல்லாரும் எப்படி இருக்கணும்? போதிக்கிறவர்கள். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்களா இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், உங்க அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் செய்யக்கூடாது? உங்க வீட்டுல செய்யணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்யணும். நீங்க செஞ்சிட்டு இருக்கும் பொழுது எங்களை கூப்பிடுங்க, அவ்வப்போது நம்முடைய ஊழியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொள்வார்கள். எல்லா வாரமும் வந்து கொள்ள முடியாது, ஆனா வருவாங்க. அப்படி ரவுண்ட் பண்ணி வருவார்கள். நல்லா இருக்கும்ல? 4 பேருக்கு தேவனுடைய வார்த்தை போனா எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் நாங்கள் இந்த கேர்சல் ட்ரைனிங் எல்லாம் வைக்கிறோம். எதுக்கு? அது சம்பாஷணை வடிவிலே தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அருமையான அனுபவம். சந்தேகங்களை கேட்கிறார்கள், தெளிவுபடுத்துகிறோம்.
இப்படி நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு தெரியாத ஏதோ சந்தேகத்தை கேட்டாங்கன்னா ஊழியர்களாகி எங்களிடத்தில் கேளுங்கள். எங்களுக்கு தெரிந்ததை சொல்லி தருகிறோம், எங்களுக்கு தெரியாத இன்னும் நாங்கள் படித்து கேட்டு நாங்கள் சொல்லி தருகிறோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வரல. ஆனா நம்ம அந்த தாகமுள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை நாங்கள் நாம் நன்றாக படிக்க வேண்டும். இப்படி தேவ பிள்ளைகள் பிரசங்கம், ஏன்னா இது என்ன பிரசங்கம், இட் இஸ் பவர்ட் பை த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இது என்ன பிரசங்கம், தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நிறைந்திருக்கிற பிரசங்கம். ஆமென். இந்த பிரசங்கத்தை எங்க கிடைச்சாலும் சொல்லணும். கொஞ்சம் கொடுத்தாலும் பிரயோஜனம் தான், நிறைய கொடுத்தாலும் பிரயோஜனம் தான். கொடுக்கிற இடங்களில் எல்லாம் கொடுக்க தொடங்கினீர்கள் என்றால் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். ஆமென். எழுப்புதலுக்காக ஒரு பக்கம் ஜெபிக்கும் பொழுது எழுப்புதல் எப்படி வரும், தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டும். எருசலேமை பற்றி அப்போஸ்தலர், ஆதி அப்போஸ்தலர்களை பற்றி ஒரு கம்ப்ளைன்ட், இவர்கள் எருசலேமை தங்களுடைய போதகத்தினால் நிரப்பி போட்டார்கள். என்ன கம்ப்ளைன்ட் சொல்லுங்க? எருசலேமை தங்களுடைய போதகத்தால் என்ன செய்தார்கள், நிரப்பி போட்டார்கள். இந்த காலத்துல நம்மளை பற்றி கம்ப்ளைன்ட் என்ன, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே சர்ச் கட்டி கொண்டிருக்கிறார்கள், சர்ச்சினால நிரப்புகிறார்கள். அவங்களை பற்றி அப்படி கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்க சர்ச்சு கட்டினதா ஒன்றும் சொல்லல, ஒரு சர்ச்சும் கெட்டல, ஆனா அழகா தேவனுடைய போதகத்தை கொண்டு போய் என்ன செய்துட்டாங்க, நிரப்பிட்டாங்க. நம்ம இவ்வளவு சர்ச்சை வச்சுட்டு என்ன ரீச் பண்ணி இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு சர்ச்சஸ் இருக்கும் பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ சபைகள்னு சொன்னா இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். கட்டி 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 என்ன பிரயோஜனம், தேவனுடைய வேத வசனம் போதிக்கப்பட்டதா, எல்லா பகுதிக்கும் சென்றடைந்ததா? அப்ப எல்லாம் கட்டி கட்டி அந்த நாலு சுவருக்குள்ள உட்கார்ந்து கேட்டு 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 இருக்கிறது. இதுதான் ஒரு எக்ஸசைஸ் இல்லாம உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிற நிலைதான் இருக்குது. ஸ்டாக்னேஷன், பயங்கரமான அந்த வளர்ச்சி தடைபட்டு விட்டது. அதனால ஒரு எழுப்புதல் இல்லை, மற்ற மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வருவதில்லை. இன்றைக்கு சபை என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் அந்த பிரசங்கத்துக்கு வல்லமை ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமையான பிரசங்கத்தை எந்தெந்த வடிவுகளில் செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்தணும். அப்படி இந்த மாவட்டத்தை கிறிஸ்துவின் போதனையினால் நாம் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் போதனை செல்லுகிற இடத்திலே கிறிஸ்துவின் கிரியை என்ன செய்யும், கட்டாயம் உண்டாகும். ஆகவே கிறிஸ்துவின் பிரசங்கம் அது விருதா அல்ல, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால தான் இந்த பிரசங்கத்துக்கு இவ்வளவு வேல்யூ, இந்த பிரசங்கத்துக்கு இவ்வளவு பிரயோஜனம். இதை தெய்வ மக்கள் சும்மா ஏதோ காரியம் நினைச்சு வைத்துட்டு இருக்க கூடாது. இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒரு தாளந்தை பெற்றவனை போல ஒருவரும் இருக்க வேண்டாம், பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அதே வசனத்திலே 14 வசனம் திரும்ப வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 17 வசனத்திலே அது திரும்ப சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். ஆமா, உங்க விசுவாசம் இப்போ ஒரு பிரயோஜனம் உள்ளதா மாறுறதுக்கு காரணம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திரும்பவும் கவனிங்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொன்றின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதான் அவங்க விசுவாசம். இது என்னைய காப்பாற்றும், இது என்னைய பரலோகம் கொண்டு சேர்க்கும், மோட்சம் கொண்டு சேர்க்கும், என்ன கரை சேர்க்கும், என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் இது மாற்றும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை தங்களுக்கு தெய்வங்கள் என்றும் தங்களுடைய நம்பிக்கையின் பொருள் என்றும் விசுவாசத்தின் காரியம் என்றும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள், அந்த அந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிற என்ன அடிப்படையில நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டா அவங்க சொல்ற காரியத்தை பார்த்தா அது எப்படி அது விசுவாசம், அது ஒரு சரியான அனுபவம் அல்ல, இது எப்படி நிற்கும் நமக்கே தெரியும். பாத்தீங்களா, நான் அதாவது நீங்க ஒவ்வொருத்தர் பேசி பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஒரு ஃபெய்த் வச்சிருக்காங்க, அதுல ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. பாருங்க ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய சரீரத்தை அடித்து கிழித்து கஷ்டப்படுத்தி தன்னுடைய சரீரத்துல கொக்கி போட்டு தொங்கி போனா தன்னுடைய தெய்வம் தனக்கு என்ன கொடுக்கும்னு நம்புகிறாங்க, புண்ணியத்தை கொடுக்கும், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய மாற்றும். அப்ப ஒருவருடைய நம்பிக்கை, இன்னொருடைய நம்பிக்கை என்ன, பயங்கரமான தீக்கனல்கள் கிடக்கிற இடத்துல அந்த தீல நடந்து போனா சில புண்ணியங்கள் கிடைக்கும், அது அவங்களுடைய விசுவாசம். இது மாதிரி எத்தனை எத்தனை விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை எத்தனை விசுவாசங்கள்.
அப்போ இந்த விசுவாசங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்முடைய விசுவாசம் எவ்வளவு மேன்மையான விசுவாசம். காரணம், அதை மேன்மையாக்குகிறது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மற்ற எல்லாவற்றையும் ஒரு சைடுக்கு வச்சிடலாம். எனிதிங், யார் சொன்னதா இருக்கட்டும், யார் மேல வைக்கிற விசுவாசமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு கரைக்கு ஒதுக்கிடலாம், இத மறுபக்கம் நிறுத்தலாம். காரணம், ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. செத்து போன ஒன்றின் மேல் விசுவாசம் நாங்கள் வைக்கவில்லை. அசைய முடியாத, கிரிய செய்ய முடியாத, நடக்க முடியாத, பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒன்றின் மேல் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை வைக்கவில்லை. இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் மேல் எங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரே காரணத்தினால் இந்த விசுவாசம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. இந்த விசுவாசம் நம்மை வாழச் செய்கிற விசுவாசம், நம்முடைய வியாதிகளை நீக்குகிற விசுவாசம், பிசாசுகளை துரத்துகிற விசுவாசம், இந்த விசுவாசம் கஷ்டங்கள்ல இருந்து நம்மை தூக்கி எடுத்து வெற்றி பெற செய்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் சேமமாய் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிற விசுவாசம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தையும் மற்ற எந்த விசுவாசத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த காரியம் வேற எங்கேயாவது இருக்கிறதா? இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார், அது நமக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். எனவே மிக திட்டமாய், மிக திட்டமாய் இந்த விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுவோம். இயேசுவை நாம் விசுவாசிப்போம். இயேசுவே தேவனிடத்திற்கு செல்லும் ஒரே வழி. ஹல்லேலூயா. அதுல எந்த வித்தியாசமும் நமக்கு வரக்கூடாது. அதனால ஒரு ஒரு காரியத்திலே நமக்கு விடுதலை கிடைக்க தாமதமாகும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு இதுல விடுதலை கிடைக்க தாமதமாகிறதுன்னு சொன்ன உடனே ஒரு மந்திரவாதியை தேடி போறதோ, ஒரு குறி சொல்லுகிறவனை தேடி போகிறதோ, வேறு காரியங்களுக்கு நேராய் போகிற அந்த சிந்தையே நமக்கு வரக்கூடாது. ஆமென். இந்த இயேசுவின் மேல் உறுதியாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல் விசுவாசம் காத்து கொள்வோம், நம்பிடுவோரை எழுப்பிடுவோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். நல் விசுவாசம் கொண்டிருப்போம், நம்பிடுவோரை விசுவாசத்தை நமக்குள் தந்தவர், நாம் தொழுகின்றவர், அவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. எனவே இந்த விசுவாசத்தை எங்கும் நாம் குறைவின்றி காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 2:32-33 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார்,
இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் பரிசுத்த ஆவியின் மாரி அல்லது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்பட்டது. ஹலேலூயா. பேதுரு மிக அழகாய் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் எழுந்தார், அவர் பரமேறி சென்றார், பிதாவின் வலது பரிசுத்தில் உட்கார்ந்தார், அங்கிருந்து பிதாவானவர் வாக்கு பண்ணினபடியே பரிசுத்த ஆவியை நம்மேல் பொழிந்தருளினார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன தந்திருக்கிறார், அவருடைய ஆவியை நிறைவாக பூமியிலே ஊற்றி தந்திருக்கிறார். அவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுதே 17 என்று எனக்கு ஞாபகம், அங்கே சொல்லும் பொழுது சொல்ல, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். அப்ப பாருங்கள், இயேசு சொல்லற, நான் வந்து மாம்ச சரீரத்துக்குள்ள இருந்து ஊழியம் செய்யறது, அது இப்பொழுது முடிந்து போகும் சிலுவையோடு, ஆனால் இனி நான் போய் பிதாவின் வலது பரிசுத்தில் உட்கார்ந்து கொண்டு திருத்துவத்தில் மூன்றாம் அவராகிய பரிசுத்த ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். அவர் ஆவியா இருக்கிறபடினாலே அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு அருகில் இருந்தேன் பேதுருவே, உனக்கு நான் அருகில் இருந்தேன் யோவானே, ஆனால் பரிசுத்த ஆவி வந்தால் அவர் உனக்கு உள்ளேயே தங்கி இருப்பார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், நான் போனால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு ஏற்கனவே சொன்னார். அதே போலதான் அவர் மரித்தார், உயிர்த்தார், அதனால் அவர் பரமேறி சென்று வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையை அழகாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உலகளாவிய தேவனுடைய சபையை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை ஆவியானவர் மிக அழகாய் நடத்துகிறார். அந்த ஆவியானவர் தான் நம்மையும் நடத்துகிறார், நம்முடைய உள்ளத்தில் இருந்து தனிப்பட்ட முறையில் நம்மையும் நடத்துகிறார். நாம் கூடி வருகிற தேவனுடைய ஊழியத்தை, சபையை அவர் தான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர், இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதனால் எத்தனை விடுதலைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள். இந்த ஆவியானவர் உள்ளே இருந்து அவர் நம்மை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் தான் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதற்கும் இயேசுடைய உயிர்த்தெழுதல் காரணம். இயேசு உயிர்த்தெழுந்து ராவிட்டால் இந்த பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறி இருக்க முடியாது. அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று அங்கிருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம் 6 பிலிப்பியர் 3:10-11 ஆகிய வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை நஷ்டம் என்று விட்டிருக்கிறேன். என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய அந்தஸ்துகள், மேன்மைகள் பலதையும் நான் என்ன செய்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு விட்டிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் நானும் உயிர்த்தெழுதலை அடைவேன் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. அதனால் நான் நஷ்டம் என்று விட்டதற்கு எல்லாவற்றுக்கும் பெரிய பலனை பெற்றுக் கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நான் இந்த கிறிஸ்துவின் பெயரை சொல்லி சொல்லி எதெல்லாம் உலகத்துல இழந்தனோ அதெல்லாம் எனக்கு வீணா போயிடும், வீணா போயிடும். இன்னொரு வசனத்திலையும் அதை வாசிப்போம். 1 Corinthians 15:58 வாசிங்க. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பாத்தீங்களா, அங்கேயும் இந்த 15 முழுவதும் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆகவே நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு நித்தியம் இருக்கிறது. அதனால இந்த கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்துக்காக, கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக எதை இழந்தோமோ அதற்கெல்லாம் மகிமையிலே மடங்கு மடங்கு பலன்களை பெற்றுக் கொள்ள போகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்காக எதை இழந்தீர்கள்,
சிலர் கிறிஸ்துவுக்காக வீட்டை இழந்தவர்கள் உண்டு, கிறிஸ்துவுக்காக சொந்த பந்தங்களை இழந்தவர்கள் உண்டு, கிறிஸ்துவுக்காக பணத்தை இழந்தவர்கள் உண்டு, கிறிஸ்துவுக்காக வேலை இழந்தவர்கள் உண்டு, எத்தனையோ காரியங்களை இழந்தவர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்காக எதை இழந்து? சொத்தை இழந்தீர்களா? சுகத்தை இழந்தீர்களா? எதை இழந்தீர்களோ நூறத்தனையான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு செத்து போன ஒன்னும் செய்ய முடியாத ஒன்றுக்காக நான் தியாகம் பண்ணவில்லை, எனக்கு பலன் அளிக்க முடியாத ஒன்றுக்காக என்னை நான் விரயம் செய்யவில்லை, என் பலனை என் வாழ்வை விரயம் செய்யவில்லை. இயேசுவுக்காக, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக, இன்றும் ஜீவிக்கிற என்றும் ஜீவிக்கிற இயேசுவுக்காக நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய பிரயாசம் விருதாவல்ல, எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காக எதை இழந்திருக்கீங்களோ உங்களுடைய அந்த பவுல் சொல்றது போல, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாம் நஷ்டம் பண்ணி விட்டேன், அதை குப்பைன்னு என்றேன், அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கை வர்றது இந்த உயிர்த்தெழுதல்னாலதான். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் இவைகள் விருதா அல்ல. இன்றைக்கு யார் யார் நீங்கள் யோசித்து பாருங்க, எந்த அளவுல கிறிஸ்துவுக்காக நீங்க நஷ்டப்பட்டு இருக்கீங்க? கிறிஸ்துவிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படி நம்ம விரும்புவோம், ஆனா கிறிஸ்துவுக்காக நீங்க எதை செய்தீங்க அதுவும் மிக முக்கியம். ஆபிரகாம் தேவனை பின்பற்றும் பொழுது கேட்டான், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அடியானுக்கு என்ன தருவீர், என்ன கிடைக்கும், கிடைக்கும் யோசித்தான். ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளையும் பெற்றுக்கொண்டான். பிறகு ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளையை கொண்டு எனக்கு பலி செலுத்தப்பா. அவன் தன் பிள்ளையை தேவனுக்கு கொடுக்க ஆயத்தமாகி விட்டான். அதுவரைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்தவன் இப்ப என் தேவனுக்கு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் பிள்ளைய கேட்டா பிள்ளையே கொடுக்கலாம்னு அவன் ஆயத்தமாயிட்டான். பேதுரு அப்போஸ்தலன் ஆரம்பத்திலே ஊழியத்தில் வந்த பொழுது இயேசுவை பார்த்து கேட்டார், இப்படியே கூட்டிட்டே தெரியுறீங்க ஆண்டவரே, போயிட்டே இருக்கிறோம், ஊர் ஊரா சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, வேற ஒண்ணும் கிடைச்ச மாதிரி இல்லையே, மீன் பிசினஸ்ல இருந்த லாபம் எப்படிப்பட்ட லாபம், இங்க வந்து அந்த மாதிரி ஒண்ணும் கிடைக்கல, காசே கையில வைக்க முடியல, அது வேற யூதாஸ் கையில தான் இருக்குது. அப்ப கேட்டார், ஆண்டவரே இவைகளெல்லாம் விட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நேரடியாவே கேட்டார் பேதுரு, என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதே பேதுரு சரித்திரம் சொல்லுது, அவர் மரணம் அடையும் பொழுது இயேசுவை போன்ற ஒரு சிலுவை மரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா, அப்ப சொல்லிட்டாரா, ஐயோ இயேசுநாதர் போல என்னைய சிலுவையில அறையாதீங்க, என்னை தலைகீழா அறையுங்க, நான் அதுக்குதான் தகுதி என்று அந்த மரணத்தில் கூட கர்த்தருக்காக ஒரு தியாகத்தை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்கிற நிலைக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வளர இந்த அனுபவம் தான் வரும். நாம் முதலாவது ஏதோ ஒன்று கிறிஸ்துவிடத்திலிருந்து வேணும், சுகத்தை தருவாரா, பணம் இல்ல பணம் தருவாரா, எனக்கு தரித்திரமா இருக்கு மாற்றி தருவாரா, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு மாற்றி தருவாரா, இப்படித்தான் நம்ம கிறிஸ்துவை தேடி வருகிறோம். கிறிஸ்துவ அதை தருகிறார். தந்த பிறகு நாம் நிறைவடைந்து நிரம்பி வழியும் பாத்திரங்களாய் மாறி நாம் அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு கிடைச்சாலும் எனக்கு எனக்குன்னு சொல்லி அந்த மதிகடன் ஆகி ஐஸ்வர்யான மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிறதெல்லாம் தேவனுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும் என்கிற அந்த கொடை தன்மை நமக்குள் வரும் பொழுதுதான் ஆசீர்வாதம். முக்கியமாய் தேவனுக்கு கொடுப்பதை பற்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்காக என்ன செய்யலாம்? என் வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா இவ்வளவு ஆயிரம் செலவு பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறேன், வந்து உட்காந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு போயிருவாங்களா, சாஞ்சி உட்காந்து. என் வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தலான்னு எனக்கு ரொம்ப ஆசை தான், இந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே ஏத்தனா வீட்டையே என்ன ஆக்கி போடுவானுங்க, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா? இதைத்தான் தியாகம் பண்ணணும். வீடு கொஞ்சம் அழுக்காகத்தான் செய்யும், கொஞ்சமா நிறைய அழுக்காகும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கத்தருக்காக தியாகம். ஹல்லேலூயா. இந்த பணம் என் கையில இருக்கு, இந்த பணத்தை வச்சு அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எல்லாம் நம்முடைய திட்டங்கள். அதே வேளையில திடீரென்று ஞாபகம் வருகிறது, என்னுடைய திட்டங்கள் இருக்கிறது, சபையில அன்னைக்கு அறிவிச்சாங்களே இந்த ஊழிய திட்டம், அது அப்ப பார்த்து ஞாபகம் வருது. உடனே சேச்சா இப்ப பார்த்தா அந்த ஞாபகம் வர்றது அப்படி சொல்லக்கூடாது. ஆகா, கர்த்தர் இப்ப பார்த்து அந்த நினைவை தருகிறாரு. இது என்ன விஷயம்? ஆண்டவருக்காக இதை செய்யலாமா? ஆண்டவருக்காக நான் எதை கொடுக்கலாம்? நான் தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறேன், அது பரிசேயன்,
ஆனா தசம பாகத்துக்கு மேல நான் என்ன இன்னும் என்னென்ன ஆண்டவருக்கா செய்யலாம், அதான் பெந்தேகோஸ்துக்காரன். அல்லேலூயா. நீங்க பரிசையனா பெந்தேகோஸ்துக்காரனா? யோசித்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்? நம்ம கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாகும். என்னுடைய சுகத்தை கொஞ்சம் கர்த்தருக்காக நான் செலவு பண்ணட்டுமா? என் பலனை கொஞ்சம் கர்த்தருக்காக செலவு பண்ணட்டுமா? எனக்கு இன்னார் இன்னார் மத்தியில கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கம், நான் சொன்னா கேட்பாங்க. அதனால அங்க போய் இயேசுவை பற்றி சொல்லணும். ஆனா சிலவேளை யோசனை வரும், இருக்க மதிப்பு கெடுத்துட விடாது, நல்லா நம்மள சார் சாருன்னு நல்லா வச்சிருக்காங்க, இப்ப போய் அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்லி பிறகு இவன் மத மாற்றம் வந்துட்டான்னு சொல்லி நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்களே, அப்ப அந்த மதிப்பு போயிடுமே. அந்த மதிப்பை கர்த்தருக்காக இழக்கணும். அல்லேலூயா. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. எதை கர்த்தருக்காக நாம் இழக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரோ தரித்திரரானதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காய் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. மலை மாறி பொழி நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், அமே தெளிய வேண்டும். உலக சிநேகம் என்கிற உறக்கம் தெளிய வேண்டும். உலக ஆசை என்கிற உறக்கங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிய வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல அப்படியே மயக்கி வச்சிருக்கிறான் சாத்தான், ஒரு தூக்கம் மாதிரி ஒரு மயக்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். பணம், பொருள், செல்வம், பதவி, பட்டம், உயர்வு, ஆகா ஓஹோ, எல்லாம் எதுக்காக? உலகம் அழிந்து போகிற உலகத்துக்காக, அழிந்து போகிற உலகத்துக்காக. இதுல ஒரு மயக்கம், இது ஒரு தூக்கம். இதிலிருந்து தெய்வ மக்கள் தெளிவு பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக என்ன செய்யலாம்? மிஷனரி ஊழியங்களுக்காக நான் என்ன செய்யலாம்? ஒரு மிஷனரி ஊழிய களத்தை நான் தத்தெடுத்து என் குடும்பமாக, என் குடும்பத்தின் சார்பிலே அங்கே ஒரு ஊழியம் நடக்கட்டும். எவ்வளவு செலவுகள் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் என் குடும்ப சார்பில் அங்கே ஒரு ஊழியம் நடக்கணும் ஐயா. ஒரு கிராம ஊழியத்தை நான் தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு பட்டணத்துல ஒரு ஊழியத்தை செய்யுங்க, நான் தருகிறேன் அதற்குரிய காசு. இப்படித்தான் மக்கள் முன்வர வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற மீதியில இயேசு கொடுக்கிறேன் என்று சொல்லுவது பெரிய விசேஷம் அல்ல. எனக்கு வச்சிருக்கிறதுல நான் நஷ்டப்பட்டு இயேசு கொடுக்கிறேன், அது உங்களுக்கு நஷ்டம் ஆகாது, அதுதான் பின்னால பெரிய லாபமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்னா நம்ம எப்படி கொடுக்கணும்? நம்ம கை வருந்த கொடுக்கணும். கை வருந்த கொடுக்கணும், சும்மா சாதா கொடுக்கறது இல்ல, கை வருந்த கூடிய அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. இது எனக்கு பல தேவைகள், ஆனாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், திட்டமிடணும். கர்த்தாவே, நான் இதன் நடுவிலே உங்க ஊழியத்துக்காக, உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்காக இதை நான் செய்யலாம் நினைச்சிட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கிறிஸ்துவுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக யார் தங்களுடைய பணத்தையோ, தங்களுடைய பொருளையோ, தங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையோ அவங்க அர்ப்பணித்தாங்களோ, கொடுத்தாங்களோ, ஒரு நாள் நஷ்டம் அடைந்து போனதில்லை. அமேன். இம்மையிலும் நூறத்தனையான பலன், மறுமையிலும் நூறத்தனையான பலன். பிரைஸ் தி லார்ட். ஆனா கொடுக்க பயந்து பயந்து இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியல, அவங்களால தேவனுடைய ராஜ்யத்தின் பணியும் நடக்க முடியல. ரெண்டு பக்கத்துக்கும் இடையூறா இருக்கிறது யாரு? இந்த சுயநலவாதிகள். சொந்த காரியத்தையே பார்த்து பார்த்து பயந்து 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 எண்ணி பார்த்து அங்க வச்சு திரும்ப எடுத்து எண்ணி பார்த்து அங்க எழுதி இங்க வச்சு என்னையா லாபத்தை கண்டீங்க? இதுல கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே நம்முடைய சகல பிரயாசங்களும், இயேசுக்காக எதை செய்தாலும் அது விருது அல்ல, அதில் மிகுந்த பிரயோஜனம் உண்டு. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏழாவதாக 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாம்.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் ஒரு குரூப் நம்ம சொல்றோமே, அந்த குரூப் அப்படியே கெட்டு போயிடுக்குமே. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் இந்த கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் அதோடு போயிருப்பாங்க, அவங்களுக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த படியினால் அவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. வாசிப்போம் 21-23 வரைக்கும். உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரணத்தினாலே கிறிஸ்துவுடையவர்களும் உயிர்த்தெழும்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவே உயிர்த்தெழும்பாம போயாச்சுன்னா யார் உயிர்த்தெழும்பு போறா? அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? அதோட சும்மா மரிச்சிருக்கலாமே. உலகத்தை நல்லா அனுபவிச்சுட்டு கிடைச்ச காலத்துல 80 வருஷம் வாழ்க்கை, 60 வருஷம் வாழ்க்கை, நல்லா உலகத்தை ஜாலியா அனுபவிச்சுட்டு செத்து போயிருக்கலாமே. அவங்க உலகம் வேண்டாம், இயேசு போதும் என்று சொல்லி வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு தியாகங்களை அனுபவிச்சு வாழ்ந்தாங்கல்ல. இவ்வளவு கட்டுப்பாடுகள், வசனத்தின்படியான கட்டுப்பாடுகள், இதுக்கெல்லாம் வாழ்ந்துட்டு அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்கிறாங்க. என்ன லாபம்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அவர்களும் உயிர்த்தெழும்புவார்கள். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அடுத்து கடைசியாக நாம் சொல்லுகிற விஷயம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நாமும் உயிர்த்தெழும்புவோம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய நம்பிக்கை. நாம மரித்தாலும் நமக்கு அந்த பக்கம் என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அது கிடையாது. அநேகருக்கு கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மதங்கள் சொல்ற கூற்றுகளை பார்த்தா, நான் இங்க அதெல்லாம் வர்ணிக்க போகல. ஆனா என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன விஷயம்? உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை இல்லையே. அப்புறம் என்ன, எதுக்காக வாழுகிறீர்கள்? எதற்காக இப்படி எல்லாம் இருக்கிறீர்கள்? ஆனால் நமக்கோ ஜீவனுள்ள தேவன் உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழும்புவோம். ஆமென். இந்த உயிர்த்தெழுதல் இதை குறித்து நமக்கு தெரிந்திருந்தாலும் புதியவர்களுக்காகவும் இந்த செய்தியில் அது வருகிறதுனால சொல்லுகிறேன். முக்கியமாய் நாம் எந்த உயிர்த்தெழுதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும்? முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்காக. வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் மலையிலே நிற்கக்கூடிய 144,000 பேர், அவர்கள் யார்? அவர்கள் கிறிஸ்துவுக்காக முதற் பலன்களாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்காக சொல்லுங்க, முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே, மத்திய ஆகாயத்திலே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க என்ன செய்வாங்க? முதலாவது எழும்பி இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் இது நடக்காம இருந்துச்சுன்னா என்னாச்சு? கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க எல்லாம் கெட்டு போயிருப்பாங்க. கெட்டு போயிருப்பாங்க, ஒண்ணுமில்லாம போயிருப்பாங்கன்னு அர்த்தம். 1 யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லுது இல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி நாம் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி. அப்போ நாம் நித்திய ஜீவனை அடைவோம், மற்றவங்க எல்லாம் கெட்டு போவாங்கன்னு அர்த்தம். அந்த கெட்டு போவாங்கன்னு அர்த்தம் என்ன? நரகத்து போவாங்க, அங்க போய் படாத பாடுபடுவார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படி கெட்டு போக மாட்டார்கள். காரணம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் முதற் பலனாக, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகவே இனி முதற் பலன்களாக நாமும் உயிர்த்தெழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் நடந்து உயிர்த்தெழுந்தவர்களும் உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுமாக சேர்ந்து இயேசுவோடு 7 ஆண்டுகள் இருக்கும் பொழுது இங்கே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி அது முடிந்து இயேசு மறுபடியும் பகிரங்க வருகையிலே 7 ஆண்டுகள் தாண்டி வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 சொல்லுகிறது. அது பெரிய வசனம். அது சொல்லுகிறது, அந்த வேளையில் அந்திகிறிஸ்துவினுடைய முத்திரையை தரிக்காமல் கிறிஸ்துவுக்கு என்று மரித்த இரத்த சாட்சிகள் கூட்டம் அவர்கள் உயிர்த்தெழும்புவார்கள். அவர்களும் உயிர்த்தெழும்பி இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் வந்த பரிசுத்தவான்களோடு அந்த இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழும்ப சேர்ந்துதான் 1000 வருடங்கள் இயேசுவோடு இந்த பூமியில் அரசாட்சி செய்வார்கள். அல்லேலூயா. அப்ப அடுத்த ஒரு உயிர்த்தெழுதல் பாருங்க, இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல்.
இந்த ரெண்டில் ஒன்றில் கட்டாயம் ஒருவன் பங்கு பெற்றிருக்க வேண்டும். இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் தான் நாம டார்கெட் பண்ணி அதுக்காகத்தான் வாழ வேண்டும். அதிலே சிலர் கைவிடப்படுகிறவர்கள் தான் அடுத்து எங்க வருவார்கள், இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுது. அது லேசான காரியமே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறவர்கள் வருவார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல இல்லாட்டா அதுல பார்க்கலாம், அரியர் எழுதுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும், அப்படி பார்க்கலான்னு சொல்லி முதல்ல நம்ம பரீட்சைக்கு ரெடி ஆகக்கூடாது. மெயின் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும் பொழுதே அரியர் எக்ஸாம் இனி வைப்பாக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுதுனா நீ அரியருக்கு தான் போவோம். விசுவாசமே அரியர் தான், உன் நோக்கமே அரியர் தான், நீ அரியர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம முதல்ல எதுக்கு வரணும், மெயின் எக்ஸாம்ல எல்லாம் அழகா பாஸ் பண்ணி வந்துடணும், ஃபர்ஸ்டா வந்துடணும், பெஸ்டா வந்துடணும். அப்படி போறவர்கள் தான் நிச்சயமாய் வெற்றியை பெறுவார்கள். ஆமென். எனவே இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல், அதுக்கு பங்குள்ளவர்களா மாறணும். அடுத்து நான் சொன்னேன் இரத்த சாட்சி உயிர்த்தெழுதல், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பேர் கொடுத்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:6 சொல்லி இருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான். அவனுக்கு இரண்டாம் மரணத்துக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணம் என்பது அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு சதா காலம் வாதிக்கப்படுகிறது தான் இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணத்துக்கு யாருக்கு மேல அதிகாரம் இல்லை, இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இதுல ஏறி போறவங்களுக்கு மேல மட்டும்தான் அந்த இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, மற்ற எல்லார் மேலேயும் அதுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் இதற்காய் காத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம், பாடி நாம் ஜெபிக்க போற நம்முடைய காலஞ்சென்ற பாஸ்டர் ஹென்றி கிருபாரும் பாடுவார், இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நானும் உயிர்த்தெழுவேன். அதை நம்ம கண்களை மூடி பாடி நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருமுகப்படுத்துங்கள், ஒரு விசை கூட ஒருமுகப்படுத்துங்கள்.
தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நம்பிக்கை நமக்கு. அவர் பாவ மன்னிப்புக்காய் சிலுவையில செய்ததை பரலோகத்துக்கு போய் அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. பிதாவின் கரத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை வெற்றியாய் வாங்கி தந்து விட்டார். என்ன பெரிய பாக்கியம், என்ன பெரிய பாக்கியம். இந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலதான் நம்முடைய பிரசங்கத்துக்கு வல்லமை இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்துக்கு வல்லமை இருக்கிறது, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் மிகுந்த பிரயோஜனமும் மிகுந்த மதிப்பும் இருக்கிறது. இதை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க பிரசங்கத்துக்கு உங்க உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்திருக்கிறதுப்பா. எங்க விசுவாசம் மற்ற அந்த யாருடைய விசுவாசத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு மேன்மைப்பட்டிருக்கு. ஒன்று செய்து கொள்ள முடியாதே. இந்த பிசாசை எப்படி நாங்க ஜெயித்து நிக்க முடியும்? இந்த வசனங்களை எப்படி நாங்க புரிந்து கொள்ள முடியும்? எப்படி அன்றாட வாழ்விலே ஜெயம் எடுக்க முடியும்? அந்த அபிஷேகத்தை எங்களுக்காக நீங்க உயிர்த்தெழுந்து பெற்று தந்தீங்களே ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கிறவர்களாய் மாறாதிருங்கள், இப்பொழுது பேசுகிறவர்களாய், கர்த்தரோடு பேசுகிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க உயிர்த்தெழுந்ததுனால நானும் உயிர்த்தெழும்புவேன். அதனால மரணத்தை பற்றி எனக்கு இனி பயமே கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிப்பேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இயேசுவின் எக்காலம் துணிக்கும் பொழுது மறுபடியும் எழுந்து வருவோம். என்ன பெரிய நம்பிக்கை ஆண்டவரே! இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்காக செய்திருக்கிற கிரியைகள், இன்றும் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் எவ்வளவு ஆச்சரியம். எல்லாரும் ரெண்டு நிமிடங்கள் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கிறிஸ்துவின் பலனை பெற்றுக்கொண்டு எழும்பி செல்வோமா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் எல்லாரும் வாய் திறந்து ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ரிபலபலபா ஷிந்தனா ஹோரியா லபோகமானமா ஷிதலபா கபௌரியா ரிபதலபோகபலபா ஷந்தலபௌரியந்தனபா ஷீலபா கபௌரியா. எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்புங்க, ரெண்டு நிமிடங்கள் எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபதலிபி கமானமா ரியலபா ஷந்தலபா கபௌரியா ஓ ரிபதலபா ஷலபதரா புதிதாக ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நீங்க உயிர்த்தெழுந்தபடியினாலே எங்க விசுவாசம் எவ்வளவு பவர்ஃபுல்லாய் மாறிவிட்டது, எங்க பிரசங்கம் எவ்வளவு பவர்ஃபுல்லாய் மாறிவிட்டது. நாங்கள் இயேசுவுக்காக செய்கிற ஒவ்வொரு தியாகங்களும் ஆமென் எத்தனை எத்தனை மதிப்புக்குரியதாய் மாறிவிட்டது. ஒன்றும் விருதாவல்ல, ஒன்றும் விருதாவல்ல ஆமென். எங்கள் மரணம் கூட ஆமென் விருதா அல்ல ஆமென். எங்கள் மரணத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் நானும் உயிர்த்தெழும்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இந்த விசுவாசம், இந்த கிருபை, இந்த பலன், இந்த நினைவுகள் எங்களை அதிகமாய் நிரப்பட்டோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உமது மிகுந்த கிருபைக்காய் நன்றி. நீங்க உயிர்த்தெழுந்தபடினாலே எங்களுக்கு எவ்வளவு பாக்கியங்கள், அதை வேதத்திலே ஒரு ஏழு காரியங்களை நாங்கள் தியானித்தோம். இவைகளையெல்லாம் பெற்றிருக்கிற, இந்த மேன்மையை பெற்றிருக்கிற நாங்கள் எங்களுடைய மேன்மையை அறியாமல் புரியாமல் நாங்கள் ஏதோ சாதா உலகத்தார போல வாழ்ந்து விடக் கூடாதப்பா. இந்த மதிப்பு, இந்த மேன்மையை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, அவைகளை கிறிஸ்துவுக்கு மகிமையாக பயன்படுத்தி வாழ்வதற்காக எங்களை விசேஷித்த அறிவும் ஞானமும் புத்தியும் உணர்வும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். அன்றைக்கு நீங்க உயிர்த்தெழுந்த உடனே ஒவ்வொருவரிடத்திலும் சென்று தரிசனம் கொடுத்து அவர்களை உமக்காக செயல்படுவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருந்தீங்க. அதே மாதிரி உயிர்த்தெழுந்த
கர்த்தர் இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்க வந்து எங்களை உங்களுக்காக வாழுவதற்காக, கிரியை செய்வதற்காய், ஊழியங்களை செய்வதற்காய் எங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி ஜெபித்து உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். வருகிற நாட்கள் ஆவியின் எழுப்புதலின் நாட்களாய் நிச்சயம் எங்களுக்கு மாற்றித்தாரும். ஒவ்வொருவரிடத்திலும் அந்த ஆவியின் எழுப்புதல் கிரியை செய்யட்டும். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.